அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வணக்கம். இந்த ஆண்டு 2023 சிறுதானிய சர்வதேச ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே இந்த ஆண்டில் சிறுதானிய மற்றும் குறுதானியங்களை பயிரிட்டு பயனடைய வேண்டுகிறோம். நாம் பசுமை புரட்சிக்கு முன்பாக பெரிய அளவில் கம்பு, கேழ்வரகு, தினை, சாமை, வரகு, பனிவரகு போன்றவற்றை பயிரிட்டு அதை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல் மற்றும் கோதுமை உற்பத்தியால் சிறு மற்றும் குறுந்தானியங்களின் உற்பத்தி குறைந்ததை நாம் அறிவோம். சிறுதானியத்தின் சிறப்பாக வறட்சியை தாங்கும் சக்தியையும் மற்றும் மருத்துவ பயன்களையும் நாம் பார்ப்போம். இதனுடைய மருத்துவ பயன்களானது அதிகமான புரதம் மற்றும் நார்ச்சத்து, அதிகமான இரும்பு மற்றும் சுண்ணாம்பு சத்து, நரம்பு மண்டலத்தை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகின்றது, இரத்த அழுத்தம் குறைக்க வல்லது, இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்க வல்லது, உடல் பருமனை குறைக்கும், சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இள நரையை தடுக்கும் என்றும் நம்பப்படுகிறது. வரகு. வரகானது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. நாம் கோயில் கோபுர கலசங்களில் இதை வைத்து பூஜை செய்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். மேலும் இது பார்த்திங்கன்னா உடலில் உள்ள புண்களும் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்த வல்லது என்று நம்பப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா நல்ல சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து மற்றும் தாது பொருட்கள் இருக்குது. ஏற்கனவே அரிசியை காட்டிலே அதிகமான புரதமும் நார்ச்சத்தும் இந்த வரகு இருக்குது. இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைக்கவும் கட்டுப்படுத்தவும் பயன்படுவதாக நம்பப்படுகிறது. இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்கவும் வழிவகுக்கிறது. மனிதனுடைய எடை குறைப்பு, இருதயத்தை பாதுகாக்கவும், கெட்ட கொழுப்பை குறைக்கவும், சீரான இரத்த ஓட்டமும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இது உதவிகரமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் இதில் பார்த்திங்கன்னா ஆய்வு செய்து பார்த்ததில் அதிகமான ஆக்சிஜன் ஏற்றிகள் உள்ளன. வரகானது ஜூன், ஜூலை மற்றும் ஜூலை ஆகஸ்ட் பருவங்களில் பயிரிட ஏற்றதாகும். அடுத்ததாக பனிவரகு. பனிவரகு பார்த்திங்கன்னா இது வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பயிரிட ஏற்ற ஒரு சிறந்த பயிராகும். நம்ம ஏற்கனவே பொதுவாக சொன்ன மாதிரி இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது. இது நம்மளுடைய பாரம்பரியமான தின்பண்டங்களை செய்வதற்கு, முறுக்கு, சீடை, அதிரசம் போன்றவற்றை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பயிர் பார்த்திங்கன்னா குளிர்காலங்களில் அதிகாலையில் பெய்யும் பனியிலே இது வளர்ந்துவிடும் என்று என்பதால் இதற்கு பனிவரகு என்று பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது. இதுவும் பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி அதிகம் உள்ள ஒரு பயிர். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நரம்பு மண்டலத்தை பலமாக்கவும், சர்க்கரை அளவை குறைக்க வல்லது, சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்கவும் உதவுகிறது, இள நரையை தடுக்கிறது, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இரத்த அழுத்தத்தையும் குறைக்கவும், மலச்சிக்கலை போக்கவும், உடல் பருமனை குறைக்கவும் வல்லது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இது பார்த்திங்கன்னா நம்ம அங்கக வேளாண்மை, இயற்கை வழி வேளாண்மைக்கு ஏற்றது. இந்த சிறுதானியங்கள் மற்றும் குறுந்தானியங்கள் வந்து அங்கக வேளாண்மை முறையில் செய்வது இதற்கு மிகவும் ஏற்ற பயிர்களாகும். மேலும் வேளாண் செய்திகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.